தேங்காய் துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய், மூணு வரமிளகாய், மூணு பல் பூண்டு, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு, வரமிளகாய், புளி லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சு வர கொத்தமல்லி, இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ தேங்காவை சேர்த்து இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். தேங்காயில் உள்ள ஈரம்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி தெளித்து அரைக்கணும். தண்ணி ரொம்ப விட்டு அரைக்கக்கூடாது, தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தேங்காய் துவையலுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், வர கொத்தமல்லி, புளி, வெள்ளைப்பூடு, வரமிளகாய், இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆற வச்சுருந்தோம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிருக்கிறேன். இதில் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு துவையில் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு வடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த தாளிச்சோம் இல்லையா, அதை இதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க. இந்த துவையல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸோடு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், நெல்லிக்காய் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி சாதத்தோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த துவையல் வந்து நாலு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சுருக்கிறான், கெட்டு போகாது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.